அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆயுத தேசம் அல்லது ஆயுதங்கள் அப்படின்னாலே கொல்ல பயன்படுத்துறது இல்ல ஏதோ ஒரு தாக்க பயன்படுத்துறது தான் பொதுவானவே இருக்கு. உண்மையிலேயே அது வெறும் போர்க்கருவிகள் மட்டும்தானா? இப்போ நம்ம ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம், அது தமிழில் இருக்குது. அதனால் தமிழ் வந்து கொலைகாரங்களோட மொழின்னு சொல்ல முடியுமா? அதாவது தற்காத்துக்கிறதுக்கான ஒரு இது ரெண்டுமே இல்லை. தமிழில் ஆயுதம்னா கருவின்னு அர்த்தம். ஓகே, இப்போ மனுஷனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மிருகம், அதால் வந்து கருவிகளை கையாள முடியும் அப்படின்னா அது மனுஷன், அவ்வளோதான். இல்லை இப்போ ஆயுதம் வச்சு தாக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ ஆயுதம் ஆயுதம்ங்கிறது வந்து இப்போ ஆயுத பூஜைன்னு சொல்கிறோம், அதுலேயே மண் வெட்டி கடப்பாறை வச்சு கும்பிடுவோம். நம்ம ஆயுதம்னா கத்தி, கம்பு, வேலி இதை வச்சு தானே கும்பிடணும் இல்லையா? நம்ம இன்னைக்கு வரைக்கும் கும்பிடுவோம் இல்லைங்களா? ஆயுதம் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஆயுதம்னா கருவி. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு விவசாயி இருக்கான்னா அவனுக்கு மம்புட்டி தான் ஆயுதம். அவன் வந்து அந்த கருவி வச்சு பயன்படுத்துகிறான். ஆயுதம்னா வெறும் கருவி தான். ஆயுத தேசம்னு நாங்கள் பேர் வச்சதுக்கு காரணம், முதன் முதல்ல உலகத்தின் வலிமையான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இதுங்கிறதுனால தான் நாங்கள் ஆயுத தேசம் அப்படின்னு பேர் வச்சோம். இந்த கருவிகளை வச்சு தான் வந்து மனிதனுடைய வாழ்க்கையே மாறிச்சு. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், கற்காலத்தில் மனுஷன் குகைகளில் தான் இருந்தான். எல்லாருமே பாடத்தில் படிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம யாருமே குகைங்களில் இல்லை, நம்ம வந்து சமதள பகுதிக்கு வந்துட்டோம். அப்போ வந்து நம்ம காட்டுக்கு வந்தோம், காட்டை வந்து சமதளப்படுத்தி நம்ம மருத நிலத்தை உருவாக்கணும், நகரங்களை உருவாக்கணும், மேலே வந்துட்டோம். குகையில் இருந்த மனுஷன் காட்டில் கால் வைக்கிறதுக்கான தைரியத்தை அவனுக்கு எது கொடுத்தது? குகைன்றப்ப இயற்கையாகவே பாதுகாப்பான இடம், காடுன்றது பாதுகாப்பு கிடையாது, மரம் இருக்குது, வெட்டணும், எதை வச்சு விட்டுவீங்க? மனிதர்கள் மட்டும் இந்த குகையில் இருந்த காலகட்டத்தில் ஆயுதங்களையும் கருவிகளையும் பயன்படுத்த கற்றுக்கலை அப்படின்னா நம்ம காட்டுக்கு வந்திருக்க மாட்டோம், நிலத்தை உருவாக்கியிருக்க மாட்டோம், விவசாயம் வந்திருக்காது, நாகரிகம்னு ஒன்று பிறந்தே இருக்காது. ஆக மொத்தம் மற்ற விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? மனிதன் வந்து எப்படி உலகத்தை ஆளக்கூடியனா மாறினான்னு பார்க்குறப்போ ஒரே ஒரு வித்தியாசம் தான், மனிதர்களுக்கு கருவிகளை கையாள தெரியும். மனிதர்கள் இல்லாமல் பறவைகளில் காகங்களுக்கு சில கருவிகளை கையாள தெரியும், சில வகை குரங்குகளால் சில கருவிகளை கையாள முடியும். அது தவிர மற்ற எந்த உயிரினத்துக்குமே கருவியை கையாள தெரியாது. அதனால தான் அதனுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு மட்டுப்பட்டுருது. உதாரணத்துக்கு வந்து மற்ற மிருகங்கள்லாம் அதனுடைய தற்காப்பை வந்து அது இயல்பாகவே பெற்றிருக்கணும். புலி வந்து அது நகத்தை வச்சு மட்டும்தான் வேட்டையாட முடியும். ஆனால் மனுஷன் வந்து கிடைக்கிற எதை வச்சு வேணாலும் வேட்டையாடலாம். அப்போ நம்ம கருவியை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்தை கொண்டு போச்சு. ஆயுத தேசம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம போரோட சம்மந்தப்பட்டவங்க, வீரம் மிக்கவங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த கருவிகளை கையாள தெரிந்த சமூகம்ங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம பழைய கற்காலம்னு ஒன்று சொல்கிறோம், புது கற்காலம் அப்படின்னு ஒன்று நிறைய பேர் வரும். ஆனால் முதன் முதல்ல எந்த மனுஷன் வந்து பழைய கற்காலத்துக்கு போனான் அவன் வாரிசுகள்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. பழைய கற்காலத்தில் இருந்தவங்களுடைய வாரிசுகள் யாரும் தெரியாது. புது கற்காலத்துக்குள்ளே நாங்கள் தான் முத முதல்ல போனோம் அப்படின்னு உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த புது கற்காலம்ங்கிறது அடிப்படையில் என்னன்னா, மனிதர்கள் வந்து கற்களோட சேர்த்து உலோகங்களையும் பயன்படுத்த கற்றுக்கிட்ட காலத்து தான் புதிய கற்காலம் அப்படின்னு பேர். அதை மூணாக பிரிக்கிறாங்க, முதல்ல செம்பு காலம், வெங்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இரும்பு காலத்துக்கு அப்புறமா நாகரிக சமுதாயம் பிறந்துருது. இப்போ இந்த இரும்பு காலத்துக்கு யார் யார் முதல்ல வந்தா, இந்த உலகத்தில் நாகரிகத்தில் முதன் முதல்ல கால் வச்சவன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ இரும்பு காலத்தில் முதன் முதலாக கால் வைத்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்று வந்து இந்த ஆயுதங்கள் தான். எப்படி ஆயுதங்களை வச்சு தமிழர்கள் தான் வந்து இரும்பை பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியும்? ஆ, நல்ல கேள்வி இது. என்னென்னா வந்து இப்போது நான் சொல்லலை, இது கவுலாண்டுன்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார். அவர் வந்து உலோகவியலில் வந்து ஒரு பேராசிரியராகவும் ஒரு நிபுணராகவும் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆய்வுகளில் சொல்கிறார், இந்த உலகத்தில் வந்து முதன் முதல்ல வந்து இரும்பை பயன்படுத்தினவங்க வந்து தென்னிந்தியர்கள் தான். அவங்க வந்து தற்செயலாக இரும்பை கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு வந்து ஆய்வில் குறிப்பிடுறார். அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருந்த காலகட்டத்தில் இங்கேருந்து ஆய்வாளர்கள் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு எழுதின கடிதங்களில் கூட நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள்லாம் பார்த்தோம், அந்த காலத்திலேயே அவங்க எப்படி இந்த இரும்பை செஞ்சாங்கன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு எழுதக்கூடிய நிறைய குறிப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா உலகத்தின் மிக பெரும்பாலான பகுதிகள் வந்து இரும்புன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து கிமு 600-700 தான் தெரிஞ்சுக்கிறாங்க. உலகத்தின் மிக பெரும்பாலான பகுதிகளில் சில பகுதிகளில் அரிதா கிமு 1000 இரும்புன்னா என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. கிமு 1300 ஒருத்தன் இரும்பு தெரிஞ்சுக்கிட்டான்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்டக்க தமிழ்நாட்டில் குட்டூர் உள்ளிட்ட இடங்களில் பார்க்க போனால் கிமு 1300 ஆண்டில் நம்மிடம் மிகப்பெரிய இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்தன. இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்தன. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் தொல்லியல் சான்றுகள் அதுக்கு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ மற்றவங்கெல்லாம் இரும்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இரும்புன்னா என்னன்னு ஒருத்தன் காதில் கேட்குறப்போ நமக்கு ஃபேக்டரி வச்சுருந்தோம். இல்லை அதை பற்றி இதுதான் இரும்பு அப்படின்னு தெரியாமல் வச்சுருந்தாங்க. அதனால் எப்படி அதை வச்சுருந்தாங்க? என்னென்னா இப்போது இரும்பில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதனுடைய மூல தாதுக்களில் மிகச்சிறந்த சாதுக்கு வந்து தேன் இரும்பு அப்படின்னு பேர்.
கார்பன் சரியான அளவுல இருக்கிறது வந்து உருக்கு இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வூட்ஸ் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப சிறந்த இரும்பு, அது அவ்வளவு சீக்கிரம் துருப்பிடிக்காது. அதுல செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஆனா இந்த வூட்ஸ் அயன் வந்து இயற்கையா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வூட்ஸ் அயனுக்கு ஓரளவுக்கு கிட்டக்க வரக்கூடிய இரும்பு தான் வந்து இந்த தேன் இரும்பு அப்படிங்கிறது. இது சேலம் பகுதிகளில் வந்து இயல்பாகவே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு இரும்பு உங்களுக்கு கிடைக்குது, அதை வந்து நீங்க வந்து நல்ல இரும்பா மாற்றணும் அப்படின்னா இப்போ மெல்லிரும்புல நீங்க வந்து கார்பனை வந்து சேர்க்கலாம், அல்லது வார்ப்பு இரும்புலேருந்து கார்பனை நீங்கள் நீக்கணும். நீக்கினீங்கன்னா அது சரியான அளவுக்கு வரும். நீக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்தலாம்னா சுண்ணாம்பை பயன்படுத்தலாம். சேலம் பகுதியில் சுண்ணாம்பும் இயற்கையாகவே கிடைச்சது. ஆக மொத்தம் உங்களுக்கு மூலப்பொருளும் கிடைக்குது, மூலப்பொருளை மாற்ற வேண்டிய உபப்பொருளும் உங்களுக்கு கிடைக்குதுன்றப்போ அந்த பகுதியில் ஆய்வு செஞ்சு அவங்களே வந்து எப்படி வந்து அந்த வார்ப்பு இரும்பை உருவாக்குறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த பகுதியிலாம் வார்ப்பு இரும்புன்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்க போனால், இரும்பு சொல்றதுக்கு ஃபெரம் அப்படின்னு பேர். இந்த ஃபெரம் தான் எஃப்இ அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். வேதியியல் குறியீடு கூட எஃப்இ எஃப்இ தான். இப்போ அயன்கிறதெல்லாம் இருக்கு. அதுக்கான மூலச்சொல் என்னன்னு பார்க்க போனா உருக்கு அப்படிங்கறது அதனுடைய மூலச்சொல். உள்ள இருக்கக்கூடிய உருக்கு அப்படிங்கிற சொல்லு தான் வந்து ஃபெரம்ங்கிற லத்தீன் சொல்லுடைய மூலச்சொல் வேர்ச்சொல்லா இருக்குது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான மாநிலங்கள்லையும் வந்து உருக்குங்கிற சொல்லினுடைய வேற கொண்ட சொற்கள் தான் வந்து இரும்பை குறிக்கக்கூடிய சொற்களா புழங்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இரும்புங்கிறது வந்து உருக்குன்றதுலேருந்து வந்ததாக தான் இருக்கு. உலகத்துக்கு அறிமுகமானதே தமிழ் சொல்லா தான் இருக்கு, ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது, சமஸ்கிருதம் வந்து இன்னைக்கு இந்தியாவின் மொழி, இந்தியாவினுடைய அறிவு களஞ்சியன்றாங்கல்ல, அந்த மொழியில இரும்புன்றதுக்கு சொல்லே கிடையாது. சொல்லே கிடையாது, பயன்பாட்டிலே கிடையாது, இல்லை உருவாகவே இல்லையா, அதுக்கான சொல் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம கிட்டக்கு ஒரு பொருளுக்கு வந்து சொல் இல்லை அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒரு சொல்ல உருவாக்கும், நமக்கு அது என்னன்னு தெரியல அப்படின்னா. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊருக்கு அப்பதான் ஜீப் வருது, அவங்களுக்கு வந்து ஜீப் என்னன்னு தெரியல, லாரி புள்ளன்னு பேர் வச்சாங்களாம். லாரி புல்ல, ஆமா, லாரி மாதிரி சின்னதா இருக்குது, அதனால லாரி புல்லன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பேர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து நிறைய பேர் லாரி புல்லன் தான் கூப்பிட்டாங்க தமிழ்நாட்டுல. லாரி புல்லங்கிறது ஜீப்போட பேருன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அதுக்கு பேர் தெரியல. இருக்கிற ரெண்டு பேரை வச்சு அவங்க உருவாக்குனாங்க. அதே மாதிரி சமஸ்கிருதத்துல இரும்பு ஐஎஸ் அப்படின்னு இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனுடைய முற்காலத்துல இந்த பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஐஎஸ் அப்படிங்கிறது. ஆனா ஐஎஸ்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போனா செம்பான நிறத்தை, அதாவது சிகப்பு நிறத்தை கொண்டது அப்படிங்கறது ஐஎஸ்ங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ வந்து இரும்புக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கிருஷ்ண ஐஎஸ்னு பேர் வச்சாங்க, அதாவது கருப்பான ஐஎஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உலோகம் தாமிரம் தான், அதனால அவங்க வந்து உலோகத்துக்கு ஐஎஸ்னு பேர் வச்சிட்டாங்க. இரும்புன்னு ஒன்று வருது, இப்படி ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல, அதனால இரும்புக்கு அவங்க கருப்பு செம்பு அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே, உதாரணம் இப்பயும் பார்க்க போனால் நம்ம ஊரில் மிளகான்னு ஒன்று பயன்படுத்துகிறோம், அது நம்ம ஊர் பொருள் கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்னு பார்க்க போனால் நம்ம மிளகு சாப்பிட்டுட்டு இருந்தோம், மிளகாய் வந்தது, பேர் என்ன வைக்கிறேன்னு தெரியலனா இது வந்து மிளகுக்கு பதிலாக வந்தது, அதனால மிளகு ஆய் வந்தது மிளகாய் அப்படின்னு நம்ம பேர் வச்சோம் இல்லையா. அப்போ வந்து இதுக்கு பேரே இல்லை அவங்க கிட்டக்கு. ஆக மொத்தம் சமஸ்கிருதம் வந்து உரிமை கொண்டாட முடியாத பொருட்கள்ல ஒன்னா அந்த இரும்பு இருக்கு. இரும்பு வந்து தென்னிந்தியாவில் மிக குறிப்பா தமிழகத்துலதான் உருவானது அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாற்று ஆதாரங்களும் இருக்கு. இல்ல, இலக்கிய சான்றுகள் கிடைக்குமா? இப்ப இது எதுக்காக கேட்கற அப்படின்னா, இலக்கியங்கள்ல தமிழகத்துல இரும்ப பயன்படுத்திருக்கிறாங்க, இரும்ப குறிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போதுல இருந்தே பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெளிக்கொண்டு வரலாம். நமக்கு வந்து இலக்கிய சான்றுகள்லயும் இரும்பு இருக்கு, அதாவது சங்க இலக்கியங்கள்ல இரும்பு தொடர்பான சொற்கள் வந்து 20 இடங்கள்ல நமக்கு காணப்பட்டிருக்கு. இரும்பினால் செய்த பொருட்கள்ங்கிறத இரும்பு ஈறுவடி அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு வழக்கம் சங்க இலக்கியங்கள்ல இருந்திருக்குது. அது போக ஒருத்தன் ரொம்ப கோபத்துல இருக்கிறப்போ கொல்லனோட உலை மாதிரி அவன் கோபத்துல இருந்தான், ஒரு விஷயம் காணாம போறப்போ கொல்லன் உலையில தண்ணி பட்டா எப்படி காணா போமோ அப்படி காணா போச்சு அப்படின்ட்டு இரும்பை பத்தியும் குறிப்பு இருக்கு, இரும்பு அடிக்கிற உலை பத்தியும் நம்ம கிட்டக்க நிறைய குறிப்புகள் இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இரும்பு ரொம்ப நுட்பமா அறிந்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் தான் இருக்கு. வேற யாருக்கிட்டக்கே இரும்பு சம்பந்தப்பட்ட இவ்வளவு சொற்கள் கிடையாது. சங்க இலக்கியங்களில் இரும்பினாலான 40 மேற்பட்ட ஆயுதங்களுடைய பெயர் இருக்கு. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்ல நடந்த அகழாய்வுல 50 மேற்பட்ட பல்வேறு வகையிலான இரும்பு ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆயுதங்களுக்கு இந்த பெயர் இருந்ததுன்ட்டு பெயரும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது, பொருளும் நம்ம கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இது போன்ற தொல்லியல் சான்றுகளும் இருக்கு, இரும்பு சம்பந்தமான இலக்கிய சான்றுகளும் இருக்கு. என்னுடைய முக்கியமான கேள்வி, இந்த இரும்பு போன்ற விஷயங்களை மன்னர்கள் பயன்படுத்திருக்கணும், அதிகமாக பயன்படுத்திருக்கணும் அப்படின்னா மன்னர்கள் அதிகமாக கற்களை தான் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சாரார் குறிப்பிடுறாங்க. இப்போ சோழர்கள் எடுத்துக்கிட்டோம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்களால் செய்யப்பட்ட கோவில்கள் தான் நிறைய இருக்குது அப்படின்னும் போது இரும்பையும் அதிகமாக பயன்படுத்த தவறிட்டாங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, எந்த பொருளை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது. கட்டுமானங்களை பொறுத்த வரைக்கும் இரும்பை வந்து அவங்க ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தினாங்க. இரும்புங்கிறது வந்து ஒரு போர்க்கள் ஆயுதம். உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு கார் இருக்குது, அட்டாமிக் எனர்ஜியில் நம்ம கார் ஓட்டுவோமா?
டீசல் பெட்ரோல்ல தானே ஓட்டுறோம். அப்ப இரும்புன்றது அன்னைக்கு அட்டாமிக் எனர்ஜி மாதிரி. இப்ப நம்ம பாக்குற இரும்புன்றது வேற. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, 17வது நூற்றாண்டு வரைக்கும் இரும்புன்றது மிக முக்கியமான உலோகம். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு உலோகமாக இரும்புங்கிற உலோகம் தான் இருக்கு. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நீ உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பட்டியல்ல முதன் முதல்ல இடம்பெற்றவர் யாருன்னு பார்க்க போனா 3 அப்ரஹாம் டெர்ஃபிங்கிறவர் தான் முதன் முதல்ல இடம்பெற்றார். அவரால்தான் வந்து இங்கிலாந்துங்கிற ஒரு நாடு உலகத்தின் பணக்கார நாடாவே ஆச்சு. அந்த அவர் அப்படி என்னதான் பண்ணாருன்னு பாக்குறப்போ, இவருடைய தாத்தா 1வது அப்ரஹாம் டெர்ஃபி வந்து இரும்பு உருக்குற வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். வெல்டிங் வைக்கிற மாதிரியான ஒரு வேலை. அவருக்கு வந்து பெருசா அதுல வருமானம் இல்லை, ஆனா பெரிய அளவுல பண்ணதுனால ஓரளவுக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்போ இந்த 3வது அப்ரஹாம் டெர்ஃபி என்ன பண்றாருன்னா, நிலக்கரியை வச்சு நெருப்பு போட்டு இரும்பை இணைக்கிறப்போ அதை வேகமாக இணைச்சிடலாம், இரும்பு வேகமாக உருகுது, ஹை டெசிபல்ல வேகமாக உருகுதுங்கிறத அந்த 3வது அப்ரஹாம் டெர்ஃபி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச உடனே ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு இரும்பு மேம்பாலம் வேணும், இரும்பு பாலம் வேணும், இரும்பு கட்டுமானம் வேணும்ன்ட்டு இந்த ஆப்ரஹாம் டெர்ஃபி கிட்ட குமிய ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து இங்கிலாந்துல இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க நாட்டு பணத்தெல்லாம் என்னால் மாற்ற முடியாது, நீங்களே இங்கிலாந்து பவுண்டுக்கு மாற்றி உங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படின்றாரு. அவர் சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக உலகம் முழுமைக்குமான ஒரு நாணயமா பிரிட்டனோட பவுண்டு மாறுது. அதற்கு பின்னாடி தான் இங்கிலாந்துன்ற ஒரு நாடு பெரிய பணக்கார நாடாவது, வல்லரசு நாடாவது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தின் முதல் பணக்காரரை உருவாக்கிய ஒரு உலோகம் அப்படின்ட்டு நம்ம இரும்ப சொல்லலாம். இரும்பு வந்து அவ்வளவு மிக முக்கியமான ஒரு உலோகம். இன்னும் உங்களுக்கு சில விஷயம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அலெக்சாண்டர் காலத்தில் வந்து இரும்புன்றது ரொம்ப அரிய உலோகம். ஓகே, ரொம்ப அரிய உலோகம். அலெக்சாண்டரோட பெரும்பான்மையான போர்களில் அவர் பயன்படுத்தின வெற்றிகரமான ஆயுதம் என்னன்னு பார்க்க போனால் அவருடைய ஈட்டி. 21 அடிக்கு வந்து ஈட்டி இருக்கும். இந்த 21 அடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தால தான் இருக்கும். நுனியில மட்டும் சின்னதாக வந்து அவர் இரும்பு வச்சிருப்பார். ஏன்னா இரும்புன்றது அப்போ ரொம்ப அரிய உலோகம், அவ்வளோதான் ரொம்ப அவ்வளோதான் பயன்படுத்துவாங்க, அவ்வளோதான் அவருக்கு கிடைச்சது இரும்பு. அதனால ரொம்ப எல்லாரும் இரும்பு ரொம்ப குறைச்சலாக வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு போர் உடன்பாடு வந்தது. ரெண்டு பேரும் அமைதியாக போயிட்டாங்க. போரஸ் அலெக்சாண்டர் மதிச்சார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அந்த போரஸ் அலெக்சாண்டருக்கு ஒரு பரிசு கொடுத்தார். அந்த பரிசு அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறு பதிவு பண்ணுது. அந்த பரிசு என்னன்னா, 30 பவுண்ட் இரும்பு, 13.6 கிலோ இரும்பு வந்து ஒரு பேரரசனுக்கு, அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு போரஸ்ங்கிற ஒரு அரசன் வந்து பரிசாக கொடுத்தான். ஏன்னா அலெக்சாண்டர் கிட்ட இரும்பு இல்லை. 13 கிலோ இரும்ப பரிசுன்னு மகிழ்ந்து வாங்கக்கூடிய நிலைமையில தான் அலெக்சாண்டர் தி கிரேட் இருந்தார். அன்னைக்கு வந்து இரும்புன்றது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அரிய உலோகம். இன்னமும் சொல்ல போனா கேம் ஆஃப் த்ரோன் ஒரு சீரீஸ் எல்லாருமே வந்து பாக்கறோம். கேம் ஆஃப் த்ரோன்ல வரக்கூடிய த்ரோன் இருக்குல்ல, அந்த அரியணை இருக்குல்ல, அந்த அரியணைக்கு என்ன பேர்னா த்ரோன் ஆஃப் அயன் அப்படின்னு பேரு. இரும்பு அரியணையில உட்கார்றதுதான் அப்ப பெரிய விஷயமாச்சு, தங்க அரியணை கிடையாது. ஏன்னா பழைய காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கம் என்பது இரும்புக்கு அடுத்த உலோகமாக தான் இருந்தது. இரும்பு அவ்வளவு அரிய உலோகமாக, வலிமை மிக்க உலோகமாக, ஆற்றல் மிக்க உலோகமாக கருதப்பட்ட காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில், அதாவது அரசர்களுக்கு வாழ் வேணும் அப்படின்னா கூட அவங்க இரும்பு வாழ் கிடைக்காதான்னு ஏங்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வரவன் போகிறோம்லாம் வாழ் வச்சுருந்தான். அப்போ அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய நூல்லையும் சரி, நான் பொதுவா கேள்விப்படுத்தலையும் சரி, தமிழக மன்னர்கள் குறிப்பா தமிழ் இனத்திற்குமே இந்த இரும்பு சம்பந்தமான ஆயுதங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது பத்திய விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா நான் பார்க்கும்போது ஒரு மன்னர் வந்து இரும்பு ஆயுதங்களை காட்டியே ஓடிட்டாங்க அப்பா எதிரிகள் அப்படிங்கிற விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா வந்து மௌரியர்கள் பெரிய அரசர்கள் வடக்குல, நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அசோகன், அசோகனுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் பத்தியுமே நம்ம படிச்சிருப்போம். மௌரியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே படையெடுத்து ஜெயிக்க முடியல. ஓகே, மௌரியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு படை ஒரு தடவை எடுத்தாங்க, எடுத்துகிட்டு அவங்க உடனே போயிட்டாங்க. அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னா, மலையம்மான் திருமுடிக்காரி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னன், அதாவது நம்ம வேலிர்னு சொல்லுவோம், ரொம்ப சின்ன இடத்துல தான் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அந்த மலையம்மான் திருமுடிக்காரியை பற்றி சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மௌரியர்கள் படையெடுத்து வந்தப்போ தனது கைவேலை மட்டுமே கொண்டு அவர்களை வந்து இந்த ஒரு அரசன் திருப்பி ஓட விட்டுட்டான் அப்படின்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இவன் குறுநில மன்னன். ஓகே, அவங்க வந்து உலக பேரரசர்கள்ல ஒருத்தவங்க. அவங்க எப்படி தோத்தாங்கன்றப்போ, இவங்கிட்ட இருந்த அந்த வலிவான ஆயுதங்கள் வந்து மௌரியர்கள்கிட்ட இல்லை. அப்ப மௌரியர்கள்ட்ட இரும்பு இருந்திருக்காது, இருந்திருக்காது, அல்லது வந்து அப்படிப்பட்ட ஆயுதங்களை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க போருக்கு போறீங்க, இதுல வந்து ஒரு 10-15 மிசைல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்முன்னு வந்துருவோம். அதே தான் வந்து மௌரியர்கள் பண்ணியிருக்காங்க. வந்திருக்காங்க ஒரு குறுநில மன்னன்ட்டு அவ்வளவு ஆயுதங்கள், அவங்களால நம்பவே முடியல, அவங்க திருப்பி போயிட்டாங்கன்னு பாக்குறோம். இதே மாதிரி இன்னொரு குறிப்பு வந்து தமிழ் இலக்கியத்துல இருக்கு, நம்ம அதை கவனிக்கல. என்னன்னா, ஔவையாறு வந்து அதியமானுக்காக ஒரு தூது போகிறாங்க. யார்கிட்ட போகிறாங்கன்னா, தொண்டைமான் இளந்திரையன் கிட்ட தூது போகிறாங்க. தொண்டைமான் இளந்திரையன் அவங்களை கூப்பிட்டு போயிட்டு அவனுடைய சொந்த ஆயுதங்களை காமிக்கிறான். இங்கே பாருங்க, நான் இவ்வளோ ஆயுதம் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. இளந்திரையன் வந்து பல்லருடைய முதல் அரசன், அதனால வந்து அவனுக்கு அவ்வளோ ஆயுதங்களை உருவாக்கி இருக்க முடியாது, அவன் எங்கேயோ வாங்கியிருக்கிறான் அப்படிதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதை பார்த்து முடிச்சோன்னா ஔவையார் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, போர் நின்று போயிடுது, நான் போருக்கே போகலை அப்படின்றான்.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நான் பார்த்தேன் உன் ஆயுதம்லாம் புத்தம் புதுசாக பல பலன்னு நல்லா இருக்குது, ஆனால் என்னுடைய அரசன் இருக்கானே அதியமான் அவனோட ஆயுதம்லாம் பகைவர்களை குத்தி கொன்று கிழிச்சி ரத்தம் தோய்ந்து கொள்ளன் உலையில் கிடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பாடலால் ஏன் போர் நின்னது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப வீரர்கள் நினைச்சு இந்த போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு பயந்துட்டாரு இளந்திரன் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, எப்பா உன்னோட ஆயுதம் நல்லா இருக்கு ஆனால் இதெல்லாம் நீ உருவாக்குனது கிடையாது, இறக்குமதி செய்யப்பட்ட ஆயுதம் நீ உருவாக்கலை, நீ வந்து இதுக்கு வந்து பையர் தான், ஆனால் எங்களால் மேனுஃபேக்சரர், நாங்கள் சொந்தமாக எங்களுடைய உலையில் அடித்த ஆயுதங்கள் என்னுடையது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்ற குறிப்பும் இதுக்குள்ளே இருக்குது. அவங்க மொத்தம் ஆயுதங்கள் வந்து தயாரிக்கிறதுன்றது ஒரு பெருமிதமாக இருந்திருக்கு. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கடையேழு வள்ளல்களில் ஏழு பேரில் நாலு பேர் வந்து குறுநில மன்னர்கள் தான், அவங்கக்கிட்ட எப்படி அவ்வளோ செல்வம் இருந்தது? ஒரு சாதாரண மலை, அதில் தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. ஆனால் வந்து இப்போ மலையமான் திருமுடிக்காரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் எந்த பக்கம் நிற்கிறானோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சங்க இலக்கியங்களே சொல்லுது. அவ்வளோ சின்ன மன்னனுக்கு எங்கேருந்து அவ்வளோ வலிவு வந்ததுன்னு பார்த்தா, இவர்கள் பெரும்பாலான அந்த குறுநில மன்னர்கள், பெரும்பாலான கடையேழு வள்ளல்கள், பெரும்பாலான வேளிர்கள் வந்து கரெக்டாக கொங்கு பகுதியை சுற்றி தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா கொங்கு பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இரும்பு கிடைத்தது, இரும்பாலான ஆயுதங்களை அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை பற்றி சொல்கிறேன், ஓரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்தார். ஆமாம், கடையேழு வள்ளல்களில் ஒருத்தவர். ஓரி வந்து ஒரு வில்லு வச்சுருந்தான், அந்த வில்லுக்கு வந்து வல் வில் அப்படின்னு பேர். அதில் ஓரி வந்து ஒரு அம்பை பூட்டி விட்டான்னா, ஒரு யானையை தொலைச்சிட்டு வெளில வந்து அந்த அம்பு இன்னொரு புளியை தொலைச்சி, ஒரு ஆண்மானை தொலைச்சி, ஒரு பன்றியை தொலைச்சி, அங்கேருந்து ஒரு உடுமை மேலே தச்சு கிடந்தது அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ரொம்ப அரிதா சில இடங்கள்ல மட்டும் இந்த வல்வில் பத்தி குறிப்பு கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமா வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போறோம், படையில நம்ம ஜெயிச்சிடுறோம், ஆனா நம்ம தங்குறதுக்கு இடம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற ஆயுதங்களை வச்சு ஒரு வீடு கட்டுவாங்க. அதான் படை வீடு. இன்னைக்கு முருகனுக்கு படை வீடுன்றோம்ல, முதல்ல படை வீடுனா அந்த ஆயுதங்களை கட்டுறதுதான். அப்படி அவங்க படை வீடு கட்டுறப்போ ஒரு கூடாரம் போடுறாங்கன்னா நடுவில் தூண் வேணும்ல, அதுக்கு அவங்க இந்த வல்வில பயன்படுத்தினாங்க அப்படின்றது. ஓகே, கூடாரம் போடணும்னா ஒரு ஆள் உயரத்தோட அதிகமாக தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வல்வில் வந்து கூடாரத்துக்கு நடுத்தனா பயன்படுத்தினாங்கன்னா, ஒரு ஆளின் உயரத்தை விட அதிகமாக உயரம் இருந்து ஒரு வில் அப்படி வல்வில் அப்படின்னு பார்க்குறோம். அதில் பூட்டின ஒரு அம்பால ஏழு மரங்களை வந்து பொத்துட்டு போக முடியும். அதனாலதான் வல்வில ஒரே ஷாட்ல ஏழு மரத்தை பொத்துட்டு போனா எந்த வலிமையா இருந்திருக்கு பாருங்க. அந்த காலத்துல இதெல்லாம் வந்து நம்ம கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத ஒரு ஆயுதங்களா இருந்திருக்கு. இதெல்லாமே சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கு, இந்த இப்படி பண்ணாங்கன்ட்டு. ஏழு மரங்களை தொலைக்கிறதுக்கு மராமரம் அப்படின்னு பேரு, வல்வில பயன்படுத்தி வேட்டையாடுறதுக்கு வல்வில் கோட்டம் அப்படின்னு பேருலாம் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் பத்தி நம்ம சரியா ஆய்வு பண்ணாததுனாலதான் நமக்கு வந்து தமிழர்களின் ஆயுதங்கள் பத்தி நிறைய தெரியாம போயிடுச்சு.